தலை தர்பார் வந்து விண்டேஜ் தலைவர் ரிட்டர்ன் வந்த மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே நடுவில் கபாலி அந்த மாதிரி படம்லாம் பண்ணும்போது எங்கடா நம்ம தலைவரை மிஸ் பண்ணுறோமே அப்படின்னும் போது, ஸோ சொசைட்டிக்கு நல்ல படங்கள் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இருந்தாலும் திரும்ப வந்து இப்போது லாஸ்ட்டாக நம்ம கார்த்திக் சுப்ராஜ் படத்துலையும் சரி இந்த படத்துலையும் பார்க்கும்போது வயசாகலை, ஸ்டைல் மாறலை, கூடவே பிறந்தது சொல்லுவார் இல்லைங்களா படையப்பா படத்தில், அதே மாதிரி தான் வயசாகலை, ஸ்டைல் மாறலை, தலைவரை திரும்பவும் மூன்று முகம் அந்த மாதிரி படத்தில் பார்த்த போலீஸ் தலைவராக பார்க்கும்போது அந்த ஷூ பெல்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது திரும்பி அந்த கோஸ்பம் மூமெண்ட்ஸ் தான் வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அந்த படம் இப்போ நான் முருகதாஸ் படம் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் தான் இளைய தளபதியை வச்சு, ஆனால் திரும்ப வந்து இப்போது தலைவர் வச்சு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி எப்படா வரும் படம் அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆ, அனிருத் பற்றி நம்ம சொல்லவே தேவையில்லை. நான் அனிருத் அவருக்குன்னு ஒரு மியூசிக்கை ஒரு ஆல்பம் ஒரு ஹிட்னாவே ஆல்பமாக கொடுப்பார், அதில் அந்த தி மியூசிக்கை சொல்லிக்கவே முடியாது. என்ன தான் 1000 கிரிட்டிசிசம் இருந்தாலும் சரி அனிருத் அனிருத் தான். அவர் அந்த சின்ன வயசுலேருந்து சரி மூணில் எது எங்கே தொட்டாரோ அந்த தொட்ட இடத்துல அப்படியே தான் இருக்குது. தான் தலைவர் ஒரு பேர் ஆதித்ய அருணாச்சலம். அருணாச்சலம் படத்தில் நம்ம சுந்தர்சி படம் இல்லைங்களா அருணாச்சலம், அந்த படத்தில் பார்த்தா அந்த ஸ்டைல் இப்போ இருக்குது தான். ஆதித்ய அருணாச்சலம் பார்க்கும்போதே ஒரு கம்பீரமாக தான் இருக்குது. அந்த எந்த பேர் கொடுத்தாலும் அந்த பேர் வந்து அப்படியே வந்து நிற்பார் இல்லை தலைவர், அது கண்டிப்பாக நின்று இருக்கார். சூப்பராக ப்ரோ தலைவர் எங்கே இதில் பார்த்து அது அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சொல்ல வேணாம். அவர் இப்போவும் ஆக்ஷன் ஹீரோ நினச்சாவே இப்போ ஆக்ஷன் ஹீரோ நினச்சாவே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏற்கனவே அருணாச்சலன்றது அவர் ஏற்கனவே இப்போ ஒரு இது சுந்தர்சிகர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அதே ஒரு மெகா ஹிட் ஆன படம். இப்போ மறுபடியும் ஆதித்ய அருணாச்சலம்னா இப்போ அதுக்கு அத்த மாதிரி ஒரு எஃபெக்ட் போட்டிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஏர்முக சொன்னோன்னா எல்லாத்துக்குமே ஒரு அவருடைய ஸ்டோரினாவே ஏதாவது சோஷியல் மெசேஜை போட்டு தான் எடுத்திருப்பார். அவருடைய படம் எல்லாமே ஏர்முக படம் எல்லாமே சோஷியல் மெசேஜோடு நல்லா பயங்கரமாக பேசும். ஸோ இந்த படம் பயங்கரமாக இன்னும் பயங்கரமாக இருக்கும். அனுபவ மியூசிக்கு நல்லா இருக்குது. அதே மாதிரி ரஜினி வித்தியாசமான கெட்டப்பில் பண்ணியிருக்காப்புல, காக்கி சட்டை போட்டுக்கிட்டு அருவா வச்சுருக்குன்னு போது மாதம் தான் இருக்கும் படம், ரஜினினாலே மாதம் தான் எதிர்பார்ப்பாங்க, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும், எப்பயும் ரஜினி படம்னாலே மக்கள் எதிர்பார்ப்பாங்க, இதுவும் அதே மாதிரி வரும், கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஆ, தலைவர் செம மாசு. என்ன சொல்கிறது, ரஜினி படம்னாவே ஒரு ஒரு இன்பம் அதிர்ச்சி இருக்குன்னு சொல்லுவாங்க, இது பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. எப்போ வெயிட்டிங் ஃபார் பொங்கல், ஏன்னா தர்பாருக்காகவே வெயிட்டிங், பொங்கலை விட தர்பாருக்காக வெயிட்டிங்கு. தலைவர் மாசு தான் பிக் பிக் ஃபேன், ரொம்ப பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலாக அவ்வளோ பிடிக்கும் தலைவர் எனக்கு. தர்பார் வந்து பிளாக் பிஸ்டர், வேர்ல்டு வைட் பிளாக் பிஸ்டர் ஆகணும் ஆசைப்பட்றேன். அருணாச்சலம் ஆக்சுவலி பெரிய மெகா ஹீட் படம், அது ஆதித்யா அருணாச்சலங்கிறது அந்த இன்னும் அந்த பேரே இன்னும் ஒரு வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக முருகதாஸ் இந்த நேமுக்காகவே அவர் வந்து பாராட்டலாம், ஏன்னா ஹீரோவுக்கு ஒவ்வொரு நேம் வைக்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டாக இருப்பார். பட் ஆனால் எல்லாமே தமிழ் வார்த்தைகளாக இருக்கும், நல்ல வார்த்தைகளாக இருக்கும். ஆதித்யா அருணாச்சலங்கிறது ரொம்ப பிடிச்சி போச்சு, அது அந்த கேரக்டர் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கணும். அதான் இப்போ அதுக்காக வெயிட்டிங், எப்போ பொங்கல் வரும்னு வெயிட்டிங். ஆக்சுவலாக வேறு லெவலில் இருக்குது தலைவர் சும்மா பாட்டே கிளப்புறாரு. தர்பார் பொங்கலுக்கு வரோம், 2020 சும்மா தார் மாறு பண்ணுறோம். தர்பார் மோஷன் போஸ்டர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ரஜினியோட புது நடிப்பு இதில் தெரியும் நினைக்கிறேன், முன்ன மாதிரி இல்லாமல் ஏதாவது புதுசாக இருக்கும். ஏஆர் முருகதாஸ் படங்கிறனால கொஞ்சம் நல்ல எதிர்பார்ப்பு இருக்குது, வெயிட் பண்ணுறேன் நான் அந்த படத்துக்காண்டி. ஆதித்யா அருணாச்சலம் அவங்க நேமா, அதை நான் ஒழுங்காக சரியாக கவனிக்கல, இருந்தாலும் அது அவர் எப்போவுமே நல்ல நேமாக தான் சூஸ் பண்ணி எடுப்பார். நான் ஏதாவது ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் சூஸ் நேம் எடுப்பார், நல்லா தான் வரும் நான் வெயிட் பண்ணுறேன். தர்பார் பிரதர்ஸ் நல்லா இருந்தது பார்த்தேன். தலைவர் அந்த சாம வாசின்னு உட்காந்துருக்கதே வேறு லெவல், அந்த போல் இருந்தது. தலைவருக்காக வெயிட் பண்ணுறோம். மியூசிக்கல் அனிருத் மியூசிக்கல் வேறு லெவலாக இருந்தது, அவ்வளோதான் ப்ரோ. பை படத்துக்காக வெயிட் பண்ணுறோம். ஆ, பேர் அது அருணாச்சலம் படமே எப்படி ஓடிச்சு உங்களுக்கு தெரியும், பேரோட வந்திருக்கு ஆதித்யா அருணாச்சலம், அது வேறு லெவலாக இருக்குது, வெயிட் பண்ணுறோம் படத்துக்காக வேண்டி. ஆமாம், வேறு லெவலாக இருக்காப்புல, பார்த்தீங்களா நீங்களே பார்த்துருப்பீங்க, எதுக்கு திருப்பி திருப்பி கேட்டுன்னு. வேறு மாதிரி இருக்கார் தலைவர், அதான் சாமான வச்சு உட்காந்து ஸ்டைலே வேறு மாதிரி இருக்குன்னு சொன்னல, அவ்வளோதான். எல்லா அப்டேட்டுக்கும் வெயிட்டிங், இன்னும் நான் நான் இருக்க போதுன்ட்டு. சாங் எப்போ ரிலீஸு, வேறு பிக்சர்ஸ் எப்போ ரிலீஸு, எல்லாத்துக்கும் வெயிட்டிங். இதுவே வேறு லெவல், தீம் மியூசிக்னால் வேறு லெவலில். அனிருதாச்சே இந்த தான் வெயிட்டிங், அதுக்கு தான் அனிருத்தேர் முருகதாஸ் வேறு தலைவர் கூட சூப்பராக இருக்கும். எல்லோரும் வெயிட்டிங், ஆள் தலைவர் ஃபேன்ஸ் வெயிட்டிங். இப்போயே ஸ்டேட்டஸ்லாம் பறக்குது. அவன் பேர் அவர் என்ன பேர் வச்சாலும் கோபால்னு வச்சாலும் சூப்பராக தான் இருக்கும் போது, இதில் எப்படி வச்சாலும் நல்லா தான் இருக்கும். போலீஸ் கேரக்டர் வர நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டாக இருக்கு, ரொம்ப வெயிட் பண்ணோம். டெய்லியும் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க இல்லையா, நாங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணதாக இருக்கிறோம். தலைவர் படம்னாவே எதிர்பார்ப்போடு தான் இருப்பாங்க எல்லாருமே. இது வந்துட்டு எப்படி சொல்கிறதுன்னு தெரில எனக்கு, ஏன்னா மிஞ்சி போனால் ஒரு 30 செகண்டு தான் வருது, அதுவே
படம் பார்த்த ஃபுல் ஃபீல் இருக்குது அதில், அந்த மியூசிக்கு அனிருத் மியூசிக்ஸு சான்ஸ்லஸ்